வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த சேனல். நீங்க பாத்துட்டு இருக்கிறது யசிம் மச்சான், நான் உங்க கிரி. கிட்டத்தட்ட வந்து நம்ம ரெண்டு ஃபேக்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து நான் இன்னைக்கும் ஃபேக்ஸ் வீடியோ தான் போட போறேன். இது மூணாவது ஃபேக்ஸ் வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாமே. எப்பவும் போல கோவிட் கேசஸ் அங்கங்க குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலையும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, பட் டெத்தோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரிச்சுட்டே இருக்கு. நீங்க முடிஞ்ச லெவலுக்கு சேஃபா வீட்டுக்குள்ளேயே இருங்க. எப்பவும் போல தாழ்மையான வேண்டுகோளை வச்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு வழக்கம் போல வீடியோக்குள்ளதா போகலாம். நம்பர் ஒன் ஃபேக்ட், காட் பிளஸ் யூ அப்படின்ட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட நிறைய டைம் சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கே சில டைம் சந்தேகம் ஏற்பட்டிருக்கும், என்னடா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஆக போகிறது இல்லை. பின்ன ஏன் நம்ம அடிக்கடி காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூன்ட்டு நம்மளை எல்லாருமே சொல்கிறாங்க, கடவுள் ஒன்று பார்த்துப்பாரு எல்லாம் அப்படி இப்படி இப்படின்னு ஏன் பிளா பிளா பிளான்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? என்ன ஒரு விஷயம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளில் நிறைய பேர் நிறைய தடவை தும்முறோம். தும்மும்போது அந்த மாதிரி ஒரு செகண்ட் இதய துடிப்பு நின்று அதுக்கப்புறம் தான் துடிக்க ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதனால தான் நிறைய பேர் நம்மளை பார்க்குற எல்லாருமே காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு ஒரு தடவையும் துடிப்பு நின்று நின்று வரும்போது என்ன வேணால் நடக்கலாம். ஃபேக்ட் நம்பர் டூ, நம்மளில் நிறைய பேர் கண்டங்களை பற்றி படிச்சிருப்போம். ஏஷியா, ஆப்பிரிக்கா, அதேமாதிரி யூரோப், இந்த மாதிரி நிறைய கண்டங்களை பற்றி படிச்சிருப்போம். பட் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சே இருந்திருக்க மாட்டோம். என்ன விஷயம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கண்டத்தின் பேர் என்ன ஒரு லெட்டரில் ஆரம்பிக்குதோ அந்த கண்டத்தின் பேர் முடியும் போதும் அதே பேரில் தான் முடியும். நல்லா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏஷியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, யூரோப், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆப்பிரிக்காலாம் பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா, நார்த் ஆஃப்ரிக்கா அது வேறு. பட் ஆனால் ஆப்பிரிக்கானு ஆரம்பிக்கும் போது ஏழையே ஆரம்பிக்கும், ஏழையே முடியும். ஆஸ்திரேலியா அப்படின்னு ஆரம்பிக்கும் போதும் ஏழையே ஆரம்பிக்கும், ஏழையே முடியும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருந்திருக்க மாட்டீங்க. ஃபேக்ட் நம்பர் த்ரீ, பட்டாம்பூச்சி எல்லாருக்குமே தெரியும். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சியை நிறைய இடத்துல பார்த்துருப்போம். நிறையா வந்து பட்டாம்பூச்சியை பிடிக்க அந்த லெவலுக்கு ஓடி இருக்கும். சின்ன வயசில் அந்த லெவலுக்கு ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். இந்த ஃபேக்ட் அதோட சம்மந்தப்பட்டதுதான். நம்ம ஒரு உணவு கெட்டு போனாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, ஒரு மனம் நல்லா இருந்தாலும் சரி, இல்லை அது வந்து துர்நாற்றமாக இருந்தாலும் சரி, எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அந்த ஸ்மெல்லை வந்து நம்ம மூக்கோட மூலியமாக தான் வந்து சுவாசித்து நம்ம அந்த ஸ்மெல் நல்லதா கெட்டதா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறோம். இதுவே பட்டாம்பூச்சி எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்ட்டு தெரியுமா? அதோட கால்களால் தான் கண்டுபிடிக்கும். அதோட கால்களால் வந்து சுவாசித்து எப்படி நல்லா இது வந்து நல்லதா, இந்த இந்த பூ மேலே உட்காரலாமா உட்காரக்கூடாதா அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்குமா? ஃபேக்ட் நம்பர் ஃபோர், த குவிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் த லேசி டாக். என்னடா சொல்கிற அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆங்கில வசனம் இருக்குல்ல, நான் சொன்ன வசனத்தில் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா, 26 எழுத்துக்கள் கொண்ட அந்த ஏபிசி ஆல்ஃபபெட் இருக்குல்ல, இது எல்லாமே இந்த ஒரு வார்த்தையில் வருமா? நீங்கள் நல்லாவே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு தடவை, த குவிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் த லேசி டாக் அப்படின்றத நல்லாவே வாசிச்சு பாருங்க. 26 எழுத்தும் அதுல இருக்கும். ஃபேக்ட் நம்பர் ஃபைவ், நம்ம உடம்புலயே வலுவான திசை எது அப்படின்னு நினைக்கிறீங்க? எந்த திசை வந்து ரொம்ப வலுவானது அப்படின்ட்டு நினைக்கிறீங்க? நம்ம வந்து டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த ஒரு திசையை, எல்லாத்துக்குமே முக்காவாசின் டைம் நம்ம வந்து மோஸ்டா நம்ம உடம்புல யூஸ் பண்ற திசையும் அதுதான். எதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, நான் சொல்லிடுறேன். என்னடா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புலேயே பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் தசை எதுடா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நாக்கு தான். இதையே நான் படித்ததுக்கப்புறம் தான் எனக்கும் தெரியுது. ஃபேக்ட் நம்பர் சிக்ஸ், இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல, நீங்கள் தான் எனக்கு சொல்ல போகிறீங்க. எனக்கு தெரியும், இருந்தாலும் இதை வந்து நான் அடுத்த ஃபேக்ட்ஸோட தான் இன்றைக்கி போகிறேன். க்வெஸ்சன் என்னடா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கொக்கோ கோலா நம்ம வந்து நிறைய இடத்துல குடிச்சிருக்கோம், நிறைய விஷயம் பண்ணியிருப்போம். அந்த கொக்கோ கோலாவோட உண்மையான கலர் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர், பார்க்கலாம் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத. நான் இதுக்கான வீடியோவோட ஆன்சரை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். விடயம் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கலாம், ஈஸியாகவும் இருக்கலாம். பார்க்கலாம் நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க அப்படின்றத. இந்த ஒரு அஞ்சு ஃபேக்ட்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட கொடுக்கலான்ட்டு வந்தேன். அடுத்த ஒரு ஃபேக்ட் வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபேக்ட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது